தியானத்திற்காக இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9:2-3 நான் வாசிக்க விரும்புகிறேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி குறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு என்ன உதித்தது? வெளிச்சம் உதித்தது என்று ஒரு அழகான தீர்க்க தரிசன வார்த்தையை தீர்க்கதரிசியாகிய ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார். தீர்க்கதரிசிகள் எல்லாரிலும் ஏசாயா மிக சிறந்தவர். அவருடைய தீர்க்க தரிசனங்கள் புத்தகம் முழுவதும் 66 தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய தன்மை, அவருடைய ஊழியம், அவருடைய குடும்பம், அவர் எங்கு ஊழியம் செய்வார், எப்படியெல்லாம் ஊழியம் செய்வார், அவருடைய ஊழியத்தில் எப்படி விடுதலை கிடைக்கும், மக்கள் எப்படி ஆண்டவர் அறிவார்கள், யூதர்களுக்கு எப்படி ரட்சிப்பு, புறவினத்தவருக்கு எப்படி ரட்சிப்பு, அவருடைய ரகசிய வருகை எப்படி இருக்கும், அவருடைய பகிரங்க வருகை எப்படி இருக்கும், 1000 அரசாட்சி எப்படி இருக்கும், நித்திய நித்தியமாக இருக்கிற பரலோக பாக்கியம் எப்படி இருக்கும் என்று எல்லாவற்றையும் தெள்ள தெளிவாக எழுதி வைத்திருக்கிற தீர்க்க தரிசி தான் தீர்க்க தரிசி ஏசாயா. என் இருதயத்தை கவர்ந்த தீர்க்க தரிசிகளில் ஒருவர் ஏசாயா. அவர் சொல்லுகிறார், இருளில் இருக்கிற ஜனங்கள், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். தீர்க்க தரிசி ஏசாயா இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு 700 முன்பாக வாழ்ந்தவர். ஆனால் தொலை தூரத்தில் கிறிஸ்து இயேசுடைய பிறப்பை கண்டு எப்படி அவர் வாழுகிற நாட்களிலே சமுதாயம் இருக்கும், மக்கள் எப்படி இருப்பார்கள், மக்களுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் கண்டுதான் இங்கே எழுதுகிறார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளிலே குடியிருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஒரு வெளிச்சம் வந்தது என்று ஏசாயா சொல்லுகின்றார். 100 பிறகு தீர்க்க தரிசிகள் கிடையாது, தேவனுடைய சத்தம் கிடையாது, எழுதப்பட்ட வேத புத்தகங்களுக்கு மதிப்பு இல்லாத இருண்ட காலம், 400 வேதாகமத்தை நன்றாய் படித்தவர்களுக்கு அது தெரியும். அந்த 400 தீர்க்க தரிசிகள் இல்லை, கர்த்தருடைய சத்தம் இல்லை, வேதம் இல்லை, கர்த்தருடைய சித்தம் என்ன என்று சொல்லுவோர் இல்லை, மக்களுக்கு நீதியின் வழி இதுதான் என்று வழி நடத்த ஒருவரும் இல்லை. இன்றைக்கு நமக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். 24 தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பாக்கியம் இப்பொழுது இருக்கிற நூற்றாண்டில் இருக்கிறவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அன்று அது இல்லை. தீர்க்கன் தொலைவாய் அதை பார்க்கிறார். இப்படி ஒரு இருண்ட காலம் வரும், இப்படி ஒரு இருளின் நாட்கள் வரும் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது, பகலில் நடக்கிறவன் சூரியனின் வெளிச்சத்திலே நடக்கிறதுனால் அவன் இடராதிருப்பான், இரவிலே நடக்கிறவன் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாததுனால் இடறிப்போவான் என்று சொல்லுகிறார். பகலில் நடப்பதற்கு சூரிய வெளிச்சம் இருக்கிறதுனால யாருக்குமே வெளிச்சம் தேவையே இல்லை. ஆனால் இரவில் நடக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தன்னிடத்தில் இருக்க வேண்டும். ஒன்று, அவன் கையிலே ஒரு விளக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் இடராமல் நடப்பான். அந்த 400 பகலின் வெளிச்சம் போன்ற தேவனுடைய சத்தமோ தேவனுடைய வார்த்தையோ இல்லை. ஒரு சிலருக்குள் அவர்களுக்குள் வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சத்தை வைத்து தான் ஒரு சின்ன கூட்டம் இங்கும் அங்கும் இங்கும் அங்கும் பக்தியாய் நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் வெளிச்சம் உதிக்கிறது. நம்முடைய ஆண்டவர் வெளிச்சத்தின் தேவன். ஆதியிலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. அதன் பிறகு வனாந்திரத்திலே பகலில் மேகஸ்தம்பமாய் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் வெளிச்சத்தை கொடுத்தார். ஆசரிப்பு கூடாரத்திலே வெளிச்சத்தை கொடுத்தார். தேவனுடைய ஆலயத்தில் எப்பொழுதும் வெளிச்சம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். புதிய ஏற்பாடு வரும் பொழுது ஒரு வெளிச்சம் உலகத்தில் பிரவேசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்குள் இருந்த அந்த வெளிச்சம் மனுஷருக்கு வெளிச்சமாய் மாறியது. இந்த நாட்கள் கிறிஸ்துமஸின் நாட்கள். நாம் ஆண்டவரின் பிறப்பை பல விதத்தில் தியானிக்கிறோம். நேற்று முழுவதும் உட்கார்ந்து இந்த வேத பகுதியை தான் நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். என்னால் அதை கிரகிக்க முடியவில்லை. ஐயோ, உள்வாங்கி உள்வாங்கி இவ்வளோ ஒரு பெரிய தேவனா, மகா பெரிய ஒரு தேவன், உன்னதமான தேவன், வானத்தையும் பூமியை படைத்தவர், தன்னை குறுக்கி 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 கடைசியில் ஒரு சிறிய திட்டம், அது என்ன? மனுவாய் பிறந்தது.
அது தேவன் செய்யக்கூடாத ஒன்று. அவர் தேவன், அவர் மனுவாய் பிறப்பதற்கு அவசியமே இல்லை. ஆனால் நம்மை, உங்களை, என்னை நேசித்தபடினால் மகா பெரிய தேவன் மனு உரி எடுத்து பூமிக்கு வந்தாரா. கிறிஸ்மஸ் என்பது நீங்களும் நானும் ஆழமாய் சிந்திக்கக்கூடிய ஒன்று. சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது புத்தாடை அணிவது, பலகாரங்கள் சாப்பிடுவது, நண்பர்களோடு பரிசுகளை பகிர்ந்து கொள்வது, அதுதான் நமக்கு கிறிஸ்மஸ். ஆனால் இன்று ஆவியிலே வளர்ந்திருக்கிறோம், கடவுளுக்குள்ளாய் பலப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். நாம் கிறிஸ்மஸை பார்க்க வேண்டிய பார்வை சற்று வித்தியாசமாக இருக்க வேண்டும். இந்த தீர்க்கதரிசி எழுதுகிறான், இருளில் வெளிச்சம். கிறிஸ்து பிறந்த பொழுது வெளிச்சம் எப்படி ஜனங்களுக்கு வந்தது என்றால், ரெண்டு இடத்திலே அந்த நாட்களில் வெளிச்சம் உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2 முதல் 2 வாசியுங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். ஒரு வெளிச்சம், ஒரு நட்சத்திரத்தின் ரூபத்திலே முதலாவது உதிக்கிறதை வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:9-12 வாசியுங்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிழித்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். ரெண்டு வெளிச்சத்தை கிறிஸ்து பிறந்த அந்த நாட்களிலே பார்க்கிறோம். ஒன்று கிழக்கிலே தோன்றிய நட்சத்திரம், ரெண்டு தேவ தூதர்கள் எல்லாரும் கிறிஸ்து பிறந்த அன்றைக்கு வானத்திலே வந்து நின்று பாடல்களை பாடினார்கள். முழு உலகமே அறிந்த ஒரு உண்மை. எபிரே ஆக்கியோன் இதை எழுதும் பொழுது மிக அழகா எழுதுவார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1:10. மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவ தூதர் யாவரும், ஜஸ்ட் இமேஜின், ஆண்டவருடைய வார்த்தை. தேவ தூதர்கள் எல்லாருமே பரலோகத்தை விட்டு எங்க வந்துட்டாங்களா? பூலோகத்துக்கு. ஒருத்தர் கூட அங்க இருக்க கூடாது, எல்லாரும் கீழே போயிடணும். என்ன ஒரு பிதாவின் திட்டம் பாருங்க. பாருங்க, முழு மனுக்குலமும் வெளிச்சத்தை பெறும்படி பரலோகத்தில் உள்ள முழு தேவ தூதர்களையும் தேவன் பூமிக்கு அனுப்பிச்சிட்டாராம். தேவ தூதர்கள் யாவரும், தேவ தூதர்களை பற்றி ஒருவேளை ஹாலிவுட் பிக்சர்ஸ்லாம் வேற மாதிரி காட்டுது, ஆனா உண்மையிலே அவர்கள் பயங்கர பிரகாசம் உள்ளவர்களாய், அவர்களுடைய வஸ்திரமும் அவருடைய ரக்கைகளும் அவருடைய முக பிரகாசமும் மனுஷனால கற்பனை பண்ணி கூட அனிமேஷன்ல கூட பண்ண முடியாத ஒரு பிரகாசம் தான் தேவ தூதர்களுடைய பிரகாசம். அவ்வளோ ஏஞ்சல்ஸும் ஒரு மிட் ஹெவன்ல, ஒரு மத்திய வானத்துல வந்து நின்னா எவ்வளவு பிரகாசமா இருந்திருக்கும். ஆண்டவர் இயேசு உலகத்திற்கு ஒளியை கொடுக்க வந்தார். அவர் ஒளியாக வந்தார். நானே வெளிச்சம் என்று சொன்னார், நானே ஒளி என்று சொன்னார். அப்போ கிறிஸ்மஸ்னா என்ன அப்படின்னா, எனக்கு முதல்ல என் மைண்ட்ல வந்தது லைட் டு த வேர்ல்ட், இந்த உலகத்துக்கு வெளிச்சம். ஏன் இருளில் இருந்தார்கள் மக்கள் எந்த நாட்களில்? 400 இருள், ஆவிக்குரிய வெளிச்சம் இல்லாது, தேவன் யாரு தெரியாது, தேவன் எப்படிப்பட்டவர் தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு வெளிச்சம் வந்தது. இந்த ஏரோதின் நாட்களிலே இந்த வெளிச்சத்தை பார்த்து வெளிச்சத்தை தேடி வந்த ஒரு கூட்டம் தான் அந்த ஞானிகள். இந்த ஞானிகள் யார் என்று பலரும் பல விதத்திலே சொல்லுகிறார்கள். இவர்கள் பெர்சிய தேசத்தை சேர்ந்தவர்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. பெர்சிய தேசம் என்பது பெத்லஹேமிலிருந்து அல்லது எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 1,000 அப்பால் பட்ட ஒரு தேசம். இவர்கள் 1,000 அப்பாற்பட்ட தேசத்திலிருந்து எப்படி இங்கே வந்தார்கள் என்றால், கிட்டத்தட்ட 500 தானியேல் சிறைப்பட்டு போன நாட்களில் இருந்தே பெர்சியருக்கும் இந்த யூதருக்கும் தொடர்பு உண்டு. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன யூதர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம், எங்களுக்கு ஒரு மேசியா வருவார், அந்த மேசியா வரும் பொழுது எங்களை விடுதலை செய்வார், விடுதலை செய்வார் என்று. அந்த பெர்சிய தேசத்திலே, அந்த சூசான் அரண்மனையிலே, அந்த பாபிலோன் தேசத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் இவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம்.
இந்த ஞானிகள் யார் என்றால் philosophers and professors. அவங்க கல்விமான்கள், படித்தவர்கள், அறிவில் தேறினவர்கள், மருத்துவம், இறையியல் மற்றும் விஞ்ஞானம், கணிதம், வானவியல் இவைகளை எல்லாவற்றையும் படித்த மிகவும் படித்த ஞானிகள். அவர்கள் ராஜாக்களுக்கு ஆலோசனைக்காரர்களாக இருப்பார்களாம். அப்படிப்பட்ட அந்த ஞானிகள் ஆசாரியர்களின் வேலையையும் அவர்கள் செய்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இவ்வளோ ஞானமுள்ள மக்கள், அவர்களுக்கு வானத்தை பற்றிய அறிவும் உண்டு, நட்சத்திரங்களை பற்றிய அறிவும் உண்டு. ரெண்டு காரியம் சொல்கிறார்கள் அல்லவா, அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ராலஜி. அந்த அஸ்ட்ராலஜி எப்படின்னா நட்சத்திரங்களுடைய பொசிஷனை பார்த்துட்டு நான் யாரு, நான் ஏன் இங்கே இருக்கிறேன், என் முடிவு என்ன, இதைத்தான் அந்த அஸ்ட்ராலஜியில் ஒவ்வொருத்தரும் அப்படி கணிப்பார்களாம். அந்த அஸ்ட்ராலஜி சொல்லித்தரும் காரியம். இந்த ஞானிகள் வானத்தின் நட்சத்திரங்களை பார்த்து படித்து 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 திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு அந்த வானத்தில் தோன்ற வித்தியாசமான ஒரு நட்சத்திரத்தை பார்த்தவுடன் அவர்கள் ஞானிகள் அல்லவா புரிந்து கொண்டார்கள், யாரோ ஒரு விசேஷமான ஒருவர் என்ன செய்திருக்கிறார், பிறந்திருக்கிறார் என்று. யூதர்கள் சொல்லுகிறார்கள் எங்கள் மேசியா பிறந்திருக்கிறார் என்று. ஸோ இவர்கள் பெர்சிய தேசத்தில் இருந்தபடினாலே எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தாங்க. தானியலின் 70 வாரங்கள் என்பது யூதர்கள் எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட ஒன்று. ஆகவே யூதர்கள் எல்லாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணி இப்போ தான் மேசியா பிறப்பார் என்று ஒரு நம்பிக்கை கொண்டிருந்த காலத்தில் இந்த ஞானிகள் நட்சத்திரத்தை பார்த்த உடனே, ஓ இந்த ஒளி சற்று வித்தியாசமான ஒளி, இந்த யூதர்கள் சொல்லுகிறார்களே ஒரு மேசியா வருவார் என்று, இது அந்த மேசியாவுக்குரிய நட்சத்திரம் என்று புரிந்து கொண்டவுடன் தங்கள் பயணத்தை துவங்கினார்கள். இவர்கள் மூடர்கள் அல்ல, ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய் மேசியா பிறந்திருக்கிறார் என்று வணங்குவதற்கு ஞானிகள். எதை கண்டு பின்பற்றி வந்தார்கள், நட்சத்திரத்தின் வெளிச்சத்தை கண்டு பின்பற்றி வந்தார்கள். நான் நேற்றெல்லாம் ரொம்ப யோசித்தேன், 1000 miles அப்பால் இருந்து ஒருத்தர் வரணும்னா அவங்க எவ்வளோ ப்ரிப்ரேஷனோட வரணும் இல்லை. இப்போ மாதிரியா அப்படி ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து மதுரையிலேருந்து மெட்ராஸ்க்கு வரணும்னா 30 minutes கொண்டாந்து விட்டுறாங்க. கோயம்புத்தூரில் ஏறி சீட் பெல்ட்டை கட்டிக்கிட்டு கொஞ்சம் உட்காந்தா சென்னையில் கொண்டாந்து விட்டுறாங்க. இப்போ வந்து அப்படி, அப்போ அப்படி கிடையாது. கடுமையான பாலைவனம், மழை, வெயில், உஷ்ணம், தண்ணீர் இல்லாத சூழ்நிலைமை, ஆகாரம் இல்லாத சூழ்நிலை, இரவிலை படுக்க முடியாத நேரங்கள், இப்படியெல்லாம் ஒரு கஷ்டமான நேரத்தில் ஒரு கஷ்டமான பயணத்தை துவங்கி 1000 miles சளைக்காது வந்தார்கள். என்னை ஆச்சரியப்பட வைத்த ஒரு சம்பவம், எத்தனையோ முறை வாசிக்கிறேன், ஆனால் இந்த முறை வாசித்த பொழுது எப்படி ஐயா 1000 miles போகிறதுக்கு 1000 miles, வர்றதுக்கு 1000 miles, 2000 miles. இந்தியாவுடைய லாஞ்சிடியூடினல் லென்த் வந்து 2400 miles சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவில் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நடக்கிறது போல் இவங்க நடந்து வந்திருப்பாங்க அந்த பாலைவனத்தில். இடையில் கொஞ்சம் சந்தேகம்லாம் வந்திருக்குல்ல, ஏ எதுக்கு நம்ம போகிறோம், உண்மையாகவே இந்த நட்சத்திரம் நம்மளை சரியாக தான் காட்டுதா, டவுட்டெல்லாம் வந்திருக்கும். ஆனால் தே டின் ஸ்டாப், அவங்க நிறுத்தவே இல்லை. ஒரு நெடுந்தூர பயணம் யாரை தேடி, ரட்சகரை தேடி. ஒரு நெடுந்தூர பயணம் யாரை தேடி, ஒரு பாலகனை தேடி. ஒரு நெடுந்தூர பயணம் யாரை தேடி, ஒரு மேசியாவை தேடி. தேடி 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 வந்தாங்க. நட்சத்திரம் வழி நடத்தி கொண்டே வருகிறது, ஒரு வெளிச்சம், ஒரு மாபெரும் வெளிச்சத்தின் இடத்திற்கு நடத்தி கொண்டு வருகிறது. இவர்கள் யூதேயா தேசத்திற்கு வந்த உடனே நீங்க கேட்கலாம், யூதேயாவுக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னு, ஞானிகள் தானே. அப்போ யூதர்கள் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு மேசியா எங்கே தான் பிறக்கணும், யூதேயாவில் தான் பிறக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு வந்துட்டாங்க. அவர் ராஜாவாய் பிறப்பார் என்று அறிந்ததுனால நேராக எங்கே போயிட்டாங்க, அரண்மனைக்கு. இவங்க நினச்சிட்டு போயிருப்பாங்க இந்த நியூஸ் எங்கெல்லாம் பரவியிருக்கும், யூதேயா முழுவதும் பரவியிருக்கும், யூதேயாவில் ஒரே கொண்டாட்டமாக இருக்கும், அரண்மனையில் ராஜா பிறந்திருப்பார், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிலாம் நினச்சிட்டு உள்ளே வந்து பார்த்தா மேசியா எங்கே பிறந்தார்னா ராஜாக்கே தெரியல. ஏறோ அது சொல்கிறார், தெரியல ராஜா எங்கே பிறந்திருக்கிறார், மேசியா எங்கே பிறந்தார்னா ராஜாவுக்கு தெரியல. ஒரு ராஜா, உலகை மீட்க வருகிற ராஜா எங்கே பிறப்பார் என்று உலகத்தை ஆள்ற ஒரு ராஜாவுக்கு தெரியல. இன்னைக்கு அப்படித்தான், உலகத்தில் எத்தனையோ ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், ஞானிகள், புத்திசாலிகள், ஐஸ்வர்யவான்கள், எத்தனையோ கோடிகளை கையில் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ராஜா, மீட்க வந்த ஒரு ராஜா பிறந்திருக்கிறாருங்கிற வெளிச்சம் அவங்களுக்குள்ள இல்லவே இல்லை. உடனே சாஸ்திரிகள் எல்லாம் பார்த்து கேட்கிறாரு, ராஜா எங்க பிறப்பார். உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கே பிறப்பார், யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே பிறப்பார். சரி,
யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார்னு சொன்ன உடனே இந்த ஞானிகள் சரி நாங்கள் போய் பெத்லகேமில் போய் பார்க்குறோன்னு கிளம்புனாங்க. பாருங்க, உண்மையாகவே இந்த ராஜாவுக்கு ஒரு தேடுதல் இருந்திருந்தா எருசலேமுக்கும் பெத்லகேமுக்கும் 6 மைல் தூரம் தான் இடைவெளி. இந்த ராஜா கண்டிப்பாக இவரே வந்து என்ன செஞ்சுருக்கணும், பார்த்துருக்கணும். இல்லை அந்த ராஜாவுக்கு இவர் பெத்லகேமில் பிறப்பாருன்னு சொன்னாங்களே சாஸ்திரிகள் வேத பாரகர்கள் எல்லாம், அவங்களுக்குள்ள உண்மையாக ஒரு தாகம் இருந்திருந்தா 6 மைல் தூரத்தில் இருக்க பெத்லகேமில் தானே பிறந்திருக்கிறாரா, இவன் 1000 மைலுக்கு அங்கிருந்து வந்திருக்கிறாங்க, மேலெல்லாம் புழுதி, பாலைவனத்தில் வந்த மண், அந்த மண் வாசனை, முகம் கருத்து, ஐயோ தண்ணீர் இல்லாமல் முகமெல்லாம் காய்ந்து போய், இரவில் தூங்காதனால கண்களெல்லாம் கருவளைய விழுந்து, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவன் வந்திருக்கிறானே, நம்ம ஏன் போய் பார்க்கக்கூடாதுன்னு யாருக்குமே தெரியல. அதான் வேதம் சொல்லுது, ஆவிக்குரிய ஜீவியத்தில் குளிர்ந்து போன ஒரு நிலைமையில் ஒளியான கிறிஸ்து வந்து பிறந்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருளாய் மக்கள் சோர்ந்து போன நேரத்தில் வெளிச்சமாகிய கிறிஸ்து வந்து பிறந்தார். அரண்மனையில் உள்ளவர்களுக்கு தேட்டம் இல்லை, ஆவிக்குரியவர்களுக்கு நாட்டம் இல்லை. எங்கேயோ இருந்த ஞானிகள் 1000 மைல்கள் பயணப்பட்டு கடுமையான பயணத்தை மேற்கொண்டு வந்தாங்களாம். வசனம் என்ன சொல்லுது, என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம், உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், 10:11 வாசிங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். காணிக்கையாய் வைத்தார்கள். இவங்க வந்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம், They came just to worship the baby. குழந்தையா இருக்கிற இயேசுவை ஜஸ்ட் வணங்குறதுக்கு தான் வந்தாங்க. இன்னைக்கு ஆராதனை என்பதை அநேகர் மிக அசட்டையாக நினைக்கிறார்கள். அதனால் ஒர்ஷிப் தானே போயிட்டு இருக்கிறோம், ஒர்ஷிப் முடியட்டும், மெசேஜுக்கு போகலாம், அப்படிலாம் சர்ச்சுக்கு போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஒர்ஷிப்னா ரொம்ப சீப்பு. ஆனால் இங்கே 1000 மைல்கள் பயணித்து வந்த ஞானிகள் அந்த வெளிச்சத்தை பார்த்தே வந்தாங்க, வெளிச்சமாகிய கிறிஸ்துவை பணிந்து கொள்வதற்கு வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள். என் அன்பு சகோதரிகளே, கிறிஸ்து இயேசு அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப இலவசமாக கிடச்சிருச்சு, ரொம்ப ஈஸி. நான் தான் யோசிக்கிறேன், நான் என்றைக்காவது 1000 மைல் கடந்து போய் ரட்சிப்புக்கு தேடணும் நான் இயேசுவை? இல்லை, நான் பாவியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் இருந்த இடத்துல என்ன அவர் தேடி வந்தார்? யூதர்களுக்கு மறைக்கப்பட்ட உண்மை, அரசர்களுக்கு மறைக்கப்பட்ட உண்மை, கல்விமான்களுக்கு மறைக்கப்பட்ட உண்மை இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னா இது நிச்சயமாகவே ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஹாலலூயா. லைட் டு த வேர்ல்ட். இன்னைக்கு இருளா இருந்த அந்த நாட்களிலே ஒரு வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சத்தை பெர்சிய தேசத்திலிருந்து வந்த ஞானிகள் கண்டு கொண்டார்கள். மேசியாவை பணிந்த உடனே அவங்க உள்ளத்துல மாற்றம் வந்துருச்சு. தேவன் பேச ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நட்சத்திரம் வழி நடத்திட்டு வந்துச்சு. தேவ குமாரனை தொழுது கொண்ட உடனே கர்த்தருடைய கரம் அவங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிச்சு. அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட சொப்பனத்துல தேவன் பேசவே இல்லை, இல்ல பேசினாரா அப்படி இல்ல, பைபிள்ல அவங்க ஞானத்தை மட்டும் டிபெண்ட் பண்ணி வந்தாங்க. ஆனா மேசியாவை வணங்கின பிறகு மேசியா வழி நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க வெளிச்சத்தின் இடத்தில் வந்தால் அந்த வெளிச்சம் உங்களை வழி நடத்தும். ஹாலலூயா. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவருக்கு உதித்த வெளிச்சம் தான் இன்னைக்கு நம்மளை நடத்தி கொண்டாந்து இங்க வச்சிருக்கு. உங்க குடும்பத்தை அந்த வெளிச்சம் தான் நடத்தும். இன்னைக்கு நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் இந்த வெளிச்சத்தை பார்க்கல, இந்த வெளிச்சத்தை கண்டுகொள்ளல. வாட் இஸ் கிறிஸ்மஸ்? இட் இஸ் லைட் டு த வேர்ல்ட். உலகத்துக்கு வெளிச்சம், அதான் கிறிஸ்மஸ். அப்போ வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி? என் பொறுப்பு என்ன? இருளான இந்த உலகத்துக்கு நான் எப்படி கொண்டு செல்ல போறேன்? கிறிஸ்மஸ் நாட்கள் என்பது நல்ல பண்டிகை, கொண்டாடுங்கள், துணி எடுங்க, உடுத்துங்க, சந்தோஷங்கள், கொண்டாடுங்கள். பட் த பிரைம் ஃபோக்கஸ், முக்கியமான நோக்கம், இந்த வெளிச்சத்தை நான் உலகத்துக்கு சொல்லணும். உங்களை சுத்தி இருக்கிற ஒரு 10 பேராவது இருளில் இருக்கிறவர்களுக்கு இந்த வெளிச்சத்தை நீங்க கொண்டு போலன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றதுல அர்த்தமே இல்லை. லைட் டு த வேர்ல்ட். அன்னைக்கு எல்லாருக்கும் மறைக்கப்பட்ட உண்மை ஞானிகளுக்கு வெளிப்பட்டது. அந்த ஞானிகள் வெளிச்சத்தை தேடி வந்தாங்க. நிச்சயமா நான் சொல்றேன்,
இவங்க போய் கீழ்த்திசை தேசத்துல எல்லாருக்கும் இந்த வெளிச்சத்தை என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லிருப்பாங்களா சொல்ல மாட்டாங்களா? அவங்க ஞானிகள், தாங்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள், நிச்சயமா சொல்லிருப்பாங்க. அவர்கள் மூலம் ஒரு கூட்டம் அந்த வெளிச்சத்தை அறிந்திருக்கு. நீங்கள் இன்றைக்கு தேவனை தேடி வந்தீர்கள், ஒரு வெளிச்சத்தை தேடி வந்தீர்கள். இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்கன் எழுதிய அந்த வசனத்தின் நிறைவேறுதலாய்த்தான் நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம். டேக் திஸ் லைட் டு திஸ் டார்க் வேர்ல்ட், இந்த வெளிச்சத்தை எடுத்துட்டு இருளான இந்த உலகத்துல போய் இந்த வெளிச்சத்தை கொடுங்க. அதுதான் ரியல் கிறிஸ்மஸ். ஓகே, இங்க உலகத்துக்கு வெளிச்சம் அதுதான் கிறிஸ்மஸ் சொன்னேன். இயேசு பிறந்த நாட்களில் நடந்த சம்பவத்தில் இன்னொரு சம்பவத்தை வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம், மத்தேயு 2:1-2 திரும்ப வாசிங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதியாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். சரி, பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கொஞ்ச நேரத்துல அந்த நட்சத்திரத்தை காணோம். பின்னாடி 9வது வசனம் என்ன சொல்லுது? ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. பாருங்க, அந்த நட்சத்திரத்தை கண்ட போது அவர்கள் என்ன சொல்லிருக்குது பைபிள்? ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஒரு வெளிச்சத்தை பார்த்த உடனே, அவ்வளவு நாள் வழி நடத்திட்டு வந்துச்சு, இடையில அந்த வெளிச்சம் இல்ல, இப்ப இருளாயிருச்சு, பாதையில வெளிச்சம் இல்ல, ஆனா திரும்ப அதை பார்த்த உடனே சந்தோஷம் வந்துருச்சான். ஏசாயா ரொம்ப அழகா இந்த வசனங்களை தன்னுடைய புஸ்தகத்துல எழுதியிருப்பாரு. வாசிங்க, ஏசாயா 9:1. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமான ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். ஏசாயா தன்னுடைய 4 வசனத்திலையும் 4 செய்தி சொல்றார். நம்பர் 1, அது இருண்டிருப்பது இல்லை. எது? செபுலோன், நப்தலி. வசனம் சொல்லுது ஆண்டவர் இயேசுடைய ஊழியம் அந்த செபுலோன் நப்தலி பகுதிகளுக்கெல்லாம் வரும்போது இருண்ட அந்த தேசம் வெளிச்சம், லைட் டு த வேர்ல்ட். இதுதான் ப்ராஃபெட் ஐசாயாவுடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ். 2வது வசனம் வாசிங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த மக்கள் எங்க குடியிருந்தாங்களா? மரண இருளின் தேசம். மேசியா இல்லாத வீடு மரண இருளின் வீடு, ஆண்டவர் இல்லாத வீடு மரண இருளின் வீடு, மேசியா இல்லாத தேசம் மரண இருளின் தேசம். அங்கு மிங்குமாய் சில வெளிச்சமாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் வச்சிருக்கிறதுனாலதான் இந்த தேசம் வெளிச்சமா இருக்குது. ஏசாயா தூரத்திலிருந்து பாக்குறார், மரண இருளின் தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வெளிச்சம் வந்தது, லைட் டு தி வேர்ல்ட். அடுத்த வசனம் வாசிங்க. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். எதை பெருக பண்ணினீரா? என்ன பெருகுது? வாட் இஸ் கிறிஸ்மஸ்? இட்ஸ் ஜாய் டு தி வேர்ல்ட், உலகத்துக்கே மகிழ்ச்சி. சில வேளைகள்ல சில சத்தியங்களை யோசிக்கும் பொழுது எனக்கும் கூட சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன் வரும். சரி, ஆண்டவர் மகிழ்ச்சின்னு சொல்கிறாரு, எல்லாரும் வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியாக இருக்குது, எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு நான் வந்து நினைப்பேன். நேற்று என் சிந்தையை திறந்தார் ஆண்டவர். சொன்னார், இங்கே பாரு, எகிப்தில் இஸ்ரவேலர்கள்லாம் என்ன செஞ்சாங்க? அடிமைகளாக இருந்தாங்க. அடிமைன்னா அடிமை தான், இல்லை அங்கே வந்து விடுதலையே கிடையாது. ஆண்டவர் என்ன செஞ்சார்? விடுதலை செஞ்சு வெளியே கொண்டு, டோட்டல் டெலிவரன்ஸ். ஒன்ஸ் ஈஜிப்ட்லேருந்து டெலிவரன்ஸ் வந்துருச்சு. ஈஜிப்ட் வாழ்க்கை இருக்கு பாருங்க, பயங்கர அடிமைத்தனம், சவுக்கினால் அடிப்பாங்க, செங்கலுக்கு வந்து வைக்கோல் கொடுக்க மாட்டாங்க, நான் செஞ்சு ஆகணும்பாங்க, அடிமைத்தன வாழ்வு. டோட்டலாக டெலிவர் பண்ணிட்டாரு. இப்போ வனாந்திரம் தான், வனாந்திரத்தில் சில கஷ்டம்லாம் உண்டு, ஆனால் அது பெரிய கஷ்டம் இல்லை. எங்கே போயிட்டு இருக்கிறோம்? இது சின்ன சின்ன கஷ்டம், இது சின்ன சின்ன துக்கம், இது சின்ன சின்ன வருத்தம். எதை நினைச்சு சந்தோஷப்படணும்? ஐயா, ஈஜிப்ட்ல இருந்து நான் என்ன செஞ்சுட்டேன்? வந்துட்டேன், விடுதலை செஞ்சுட்டேன், நான் எங்க போறேன் நான் காணா. இதுதான் ஒரு பிலீவருடைய ஹார்ட்ல, இதுதான் இருக்கணும். இப்ப இருக்கிற பாடுகள் இனி வெளிப்பட போற மகிமைக்கு என்ன கிடையாது, ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. நான் வந்துட்டேன் எகிப்துல இருந்து, நம்பர் 1 ஜாய். நான் எங்க போறேன்? நான் கானானுக்கு போறேன், நம்பர் 2 ஜாய். இந்த ரெண்டையும் யோசிச்சா இடையில உள்ளதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
வனாந்திரத்துல மன்னா சாப்பாடு இல்லைன்னா மன்னா கொடுப்பாரு. இன்னைக்கு நம்ம கஷ்டம் எல்லாம் எது தெரியுமா? மன்னா இல்ல, சாப்பாடு இல்ல, இறைச்சி இல்ல, தண்ணி இல்ல, அன்றாட தேவைகளுக்கு தான் அழுது புலம்பிட்டு இருக்கிறோம். இயேசு வந்தது ஜாய் டு த வேர்ல்ட், a deliverance from Egypt, a promise to Canaan. ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலை செஞ்சுட்டு வந்துட்டார். பெரிய சந்தோஷம். இயேசு கிறிஸ்து ஒரு நரகாசுரன் உலகத்துல சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி நரகாசுரன் ஆகிய பிசாசு கையில இருந்து நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? டோட்டலா டெலிவர் பண்ணிட்டார். ஹாலேலூயா, டோட்டல் டெலிவரன்ஸ். அதுக்குதான் வந்தாரு உலகத்துல. அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். கிறிஸ்தவர்களாகி நம்ம அதை நினைக்கல. இப்போ அங்கங்க முளைக்கிற சில காளானை போல பிரச்சனை பார்த்து, ஐயோ இவ்வளோ பெரிய நரகாசுரன், அது கிடையாதும்மா, பெரிய சாத்தானுடைய கட்டில இருந்து உன்னை விடுதலை செஞ்சாருப்பாரு, அதை நினைச்சு சந்தோஷப்படு. ஹாலேலூயா. எங்க கூட்டிட்டு போறாரு? நித்திய நித்தியமாய் யுக யுகமாய் வாழப்போகிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ லைஃப் ஆஃப் ஃபெய்த். இப்ப பார்க்கறத பார்த்துட்டு சந்தோஷத்தை இழந்து போகாதீங்க. காணாத ஒரு தேசம் இருக்குது. ஹாலேலூயா. சில சமயம் பிரச்சனைகள் இருந்து விடுதலை ஆறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன். ஒரு ரூம்குள்ள போய் உட்காந்துருக்காங்க. ஆண்டவரே இப்ப வெளியே வரப்போறதே கிடையாது, என்னவும் நடக்கட்டும், எப்படியும் சண்டை போடட்டும், எப்படியும் குத்திக்கிட்டோம், எப்படியும் பேசிக்கிட்டோம், வெளியே போக போறதே கிடையாது அப்படின்னு நீங்களே உங்க மைண்ட்ல உங்களை செப்பரேட் யுவர் செல்ஃப் அவே ஃப்ரம் தட் ப்ராப்ளம். கை கட்டி உட்காந்து நான் வெளியே போக போறதே கிடையாது ஆண்டவரே, எனக்கும் அதுக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிறது போல உங்க கொஞ்சம் மனசை பார்த்துங்க. அப்படியே பேர்டன் குறையும், பேர்டன் குறையும். அப்புறம் சொல்லுங்க, இப்போ நீங்களும் நானும் மட்டும்தான் ஆண்டவரே, பிரச்சனை நான் நினைக்க போறதே கிடையாது, அது பாட்டுக்கு என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாது, நீங்க பார்த்துக்கோங்க. அப்படியே அவர் மேல சார்ந்து கொள்ளுங்க, பிரச்சனை குறையும். ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்திருக்கும் போது நான் எதுக்கு போட்டு கவலைப்படணும், நான் இனிமே அதை பத்தி கவலைப்பட போறதே கிடையாது, டோட்டலா சரண்டர் பண்ணிட போறேன், நீங்க பார்த்துக்கோங்க அப்படி சொல்லி சொல்லி பாருங்க. கொஞ்ச நேரத்துல இஃப் யூ கீப் யுவர் செல்ஃப் அவே ஃப்ரம் தட் ப்ராப்ளம், உங்க மைண்டுக்குள்ளே ஒரு ரிலாக்ஸேஷன் வரும். நீங்க பாத்துக்கோங்கப்பா, நீங்க பாத்துக்கங்கப்பா, நீங்க பாத்துக்கங்கப்பா அப்படிலாம் சொல்லி கொஞ்ச நேரம் ஜோமெண்ட் எந்திரிச்சு போங்க. ஹார்ட் ரொம்ப லேசா இருக்கும். எப்பெல்லாம் அப்படி ஹெவியா ஃபீல் பண்றேன்னா, ஐ வில் ஷட் மை செல்ஃப் இன்சைட் அ ரூம். உள்ள போய் என்னை அடைச்சிட்டு வெளியே வரவே மாட்டேன். நான் இப்ப உங்களுக்குள்ள இருக்கிறேன், நான் உங்களோட இருக்கிறேன், பிரச்சனை கிடையாது. இந்த சூழ்நிலைமை இல்லை, இந்த பொறுப்புகள் எனக்கு தெரியாது, இந்த தேவைகள் எனக்கு தெரியாது, நான் பார்க்க போறது கிடையாது, உங்க வேலை உங்க ஊழியம் அப்படி சொல்லி பாருங்க. ரட்சிப்பின் சந்தோஷம் அப்படியே உள்ளத்துக்குள்ள நிறையும். ஆண்டவர் கூட இருக்கிறாருங்கிற சந்தோஷம், இந்த சந்தோஷம் உலகத்துல ஒருத்தருக்குமே கிடையாது. ஹாலேலூயா. அங்க நட்சத்திரத்தை பார்த்தப்போ பயங்கர சந்தோஷமா, ஜாய் டு தி வேர்ல்ட். இன்னும் ரெண்டு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 2:10 வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மிகுந்த சந்தோஷம். கிறிஸ்மஸ்னா என்ன தெரியுமா? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். இயேசு உள்ளத்துல வந்தா சந்தோஷம், இயேசு வாழ்க்கையில வந்தா சந்தோஷம், இயேசு ஜீவியத்தை கையில எடுத்தா சந்தோஷம், இயேசு குடும்பத்தை நடத்தினா சந்தோஷம். இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் என் வாழ்க்கை சந்தோஷமா மாறிடுச்சு. ஹாலேலூயா. அது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம். எல்லாத்துக்கும் சந்தோஷம்னா நான் மட்டும் அதை எப்படி உள்ள வச்சுக்க முடியும்? இட்ஸ் ஜாய் டு தி வேர்ல்ட். முழு உலகத்துக்கு இதான் சந்தோஷம். நேற்று எங்கள் வீட்டுக்கு ஒரு பெண் வந்தாருங்க. அவங்க பக்கத்தில் ஒரு சின்ன வேலை செய்கிற ஒரு பெண் இப்போ வந்து சொன்ன, அம்மா நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பாவை என் ரட்சகர் ஆயிட்டுக்கிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு தெரியவே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சால் நான் எங்கே போகிறேன் எல்லா இடத்தையும் வாட்ச் பண்ணுவாருமா, நான் ஜபம் பண்ணுறேன்னு தெரிச்சாலே அடித்து உதைப்பாருமா. ஆனால் கூட நான் ஏசப்பாவை விடலம்மா, இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட ஜோம் பண்ணணும்னு வந்தேன். அந்த முகத்தில் இருந்த அந்த க்ளோரி பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி இந்த சந்தோஷம்? ஒரு ஆண்டவர் அறியாத பெண்ணுக்கு இவ்வளோ உபத்திரவத்தின் மத்தியிலையும் ஒரு சந்தோஷம். அது எதனால வந்தது? கிறிஸ்து வந்ததுனால வந்துச்சு. இன்னைக்கு எவ்வளோ பெண்கள் கண்ணீர்ல வாழ்றாங்க தெரியுமா? எவ்வளோ பெண்கள் நம்பிக்கை இல்லாம வாழ்றாங்க தெரியுமா? எவ்வளோ பெண்கள் வாழ்க்கையில சந்தோஷம்னா என்னன்னே தெரியாது வாழ்றாங்க. ஆனா நிலையான சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷம், நித்தியமான சந்தோஷத்தை கொடுக்க ஒருத்தர் வந்தாரு. அது வந்து ஜாய் டு தி வேர்ல்ட். ஹாலேலூயா. சத்தமா சொல்லுங்க, முழு உலகத்துக்கும் சந்தோஷம். அதை எனக்குள்ள நான் அடக்கி வைக்க மாட்டேன், நான் எடுத்துட்டு போவேன். ஒரு 10 பேருக்காவது இந்த சந்தோஷத்தை நான் சொல்லுவேன். அதுக்கு தான் நமக்கு கிறிஸ்மஸ். 3வதாக அந்த நாட்களில் நடந்த சம்பவத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 9:4-5 வாசியுங்கள்.
மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாச்சையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அவர்கள் ஆளோட்டியின் கோலை முறித்து போட்டீர். அதுக்கு அடுத்த வசன வாசி. அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்னிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். அதாவது ஏசாயா என்ன சொல்றாரு, கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் கிறிஸ்துவோட பிறப்புல. இதெல்லாம் சொல்லிட்டு தான் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஆளோட்டின் கோல், நுகத்தடி, இதெல்லாம் என்னது? ஜனங்கள் வாழ்க்கையில பிசாசு வச்ச நுகம், சமாதானம் இல்லாத சூழ்நிலை. இன்னைக்கு அநேக குடும்பங்களை ஆளோட்டின் கோல் பிசாசு என்ன தெரியுமா செய்யறான், குடும்பங்களை சாட்டை வச்சுட்டு குடும்பங்களை சூறையாடுறான். குடும்பங்களுக்குள் பிரிவினை, பிசாசின் சாட்டை, கணவன் மூலமாய் சாட்டை, மனைவியின் மூலமாய் சாட்டை, ஆளோட்டின் கோல், அடிமைத்தனம், நுகத்தடி, பிரச்சனை, போராட்டம், இதுதான் எனக்கு பிசாசின் ஆளுகை. ஆனா வேதம் சொல்லுது எல்லாத்தையும் என்ன செஞ்சாரா, முறித்து போட்டார். அந்த வசனத்தை திரும்ப வாசிமா. மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாச்சையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். மீதியானியர் காலத்துல கிதியோன் மூலமா ஆண்டவர் ஒரு பெரிய டெலிவரன்ஸ் கொடுத்தார், பெரிய விடுதலை ஜனங்களுக்கு. அந்த நாட்கள் அது பெரிய விடுதலையா இருந்துச்சு. எப்படி எகிப்திலிருந்து விடுதலை செஞ்சத மக்கள் சொல்லி சொல்லி கர்த்தரை துதிப்பாங்களோ, அதே போல கிதியோன் நாட்கள்ல நடந்த விடுதலைய மக்கள் சொல்லி சொல்லி துதிப்பாங்க. மீதியான் நாட்கள்ல இவ்வளோ பெருசா இருந்த நுகத்தடி, மிலாறு, ஆளோட்டின் கோல முறிச்சு போட்டீங்க ஆண்டவரே. பிசாசின் ஆளுகை முறிக்கப்படும் பொழுது அங்கே சமாதானம் வரும். ஹாலலூயா, அங்கே சந்தோஷம் வரும். சகரியா சொல்லும் பொழுது எழுதுவார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:79 வசனத்தை வாசிங்க. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். இந்த உன்னதத்திலிருந்து வந்த அருணோதயம் எதுக்கு வந்துச்சு தெரியுமா? நம்முடைய கால்களை எந்த வழியில நடத்த? ஏற்கனவே இவங்க எல்லாம் எதுல நடந்தாங்க? இருளில் நடந்தாங்க. எங்க நடந்தாங்க? இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. இப்ப எங்க நடத்துறாரு? நான் சொல்றேன், உங்க குடும்பத்தை இந்த மாதம் ஆண்டவர் சமாதான வழியில நடத்துவார். ஹாலலூயா. மேசியா பிறந்தார்னா இட்ஸ் லைட் டு த வேர்ல்ட், ஜாய் டு த வேர்ல்ட், அண்ட் பீஸ் டு த வேர்ல்ட். உலகத்துக்கே சமாதானத்தை தரவரு. உங்க குடும்பத்துல தரமாட்டாரா? தரமாட்டாரா? நிச்சயம் தரு. யூ ஜஸ்ட் பிலீவ். ஆண்டவரே, உலகம் முழுசுக்கும் சமாதானம் கொடுக்க பிறந்தீங்க, எனக்கு சமாதானம் தரமாட்டீங்களா? ஆண்டவர் இயேசு பிறந்த பொழுது அங்கே தேவாலயத்துல ரெண்டு பேர் இருந்தாங்க. யாரெல்லாம்? சிமியோன், அன்னாள். பாருங்க, இருளான நாட்கள் தான். ஆனா ஒரு மரியாள் என்ற வாலிப பெண் தன்னுடைய பக்தியை காத்துக்கிட்டா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதை எப்படி ஒரு டீனேஜ் கேர்ள்னு எல்லாருமே சொல்றாங்க மரியாள, இருளின் நாட்கள். ஆனா ஒரு மரியாளை பார்த்து கிருபை பெற்றவளை வாழ்க அப்படின்னு தூதன் சொல்ற அளவுக்கு அங்க ஒரு லைட். யோசேப்பை குறிச்சு வேதம் சொல்லுது, அவர் நீதிமான், அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். அங்க ஒரு லைட். ஏன் ராஜாக்கள்கிட்ட போய் நற்செய்தி சொல்லப்படாம மேய்ப்பர்கள்ட்ட போய் தூதர்கள் பேசினாங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் ஒரு சின்ன வெளிச்சம். அந்த இருளான நாட்கள்ல கொஞ்சம் பக்திய காத்துட்டு ஒரு கூட்டம் இருந்துச்சு பாருங்க, அந்த மேய்ப்பர்கள் கூட்டம், அவர்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டது. தேவாலயத்துல ஒரு சிமியோன் என்ற ஒருவர் இருந்தார், இருளான காலம், ஆனா தன் பக்தியை காத்து கொண்ட சிமியோன். அவருக்கு நற்செய்தி சொல்லப்பட்டப்போ அவர் சொன்னாரு, 2:25 வாசிங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. பாருங்க, தேசமெல்லாம் இருளா இருக்குது, ஆனா ஒருத்தருட்ட பரிசுத்தவர் பேசுறாரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், வாட் இஸ் கிறிஸ்மஸ்? நீங்க எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? தேசமெல்லாம் இருளா இருந்தா கூட நீங்க ஒரு சின்ன வெளிச்சமா கிறிஸ்துடைய வெளிச்சத்தை உள்ள வாங்கியிருந்தீங்கன்னா உங்க கூட பரிசுத்தவர் பேசுவார். பரிசுத்தவர் சொல்றாரு, கிறிஸ்துவை காண முன்னே நீ என்ன செய்ய மாட்டாய்? ஐயோ, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா. எப்படிப்பா பேசிருப்பீங்க? மரியாளுக்கு தேவதூதன், யோசேப்புக்கு தேவதூதன், ஞானிகளுக்கு நட்சத்திரம். ஆனா சிமியோனுக்கு, he was so matured enough to listen to the voice of Holy Spirit.
ஸ்பிரிச்சுவலி மெச்சூர்ட் பீப்புளுக்கு விஷன் அது இதெல்லாம் காட்ட மாட்டார். ஒன்லி வேர்டு தான், வசனம் தான். நீங்கள் இங்கே தான் தேடணும் கர்த்தருடைய வழிநடத்தில் சொல்லிட்டார். கிறிஸ்துவை பார்க்கும் முன்ன என்ன செய்ய மாட்டேன், மறிக்க மாட்டேன். காத்திருக்கிறாரு, காத்திருக்கிறார். எத்தனை வருஷம் காத்திருப்பார்ல, 80 வயசு, ஐயா 81, 82, 83, 84. ஒரு நாள் வந்துச்சு, கரெக்டாக சொல்கிறாரு, நீ இன்னைக்கு போ தேவாலயத்துக்கு. சிமியோன் தேவாலயத்துக்கு போகிறாரு. ஒவ்வொரு பிள்ளையவா பிரதிஷ்டை பண்ண வந்திருப்பாங்க. நான் இப்படி கூட யோசித்தேன், அன்னைக்கு பார்த்து ஒரு பிள்ளை வந்திருக்காது, இயேசு மட்டும்தான் வந்திருப்பார் போலுக்கு அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிட்டேன். இல்லைன்னா சிமியோன் கொஞ்சம் குழம்பியிருப்பார்ல. ஒருவேளை இயேசுடைய முகத்தில் அறிவாகிய ஒளி இருக்குதுன்னு பைபிள் சொல்லுதே, அந்த ஒளியை பார்க்குற அளவுக்கு சிமியோனுடைய கண்கள் என்ன செஞ்சுருக்கோம், திறக்கப்படும். உடனே பிள்ளைய கையில் வாங்கிட்டு, ஆண்டவரே உம்முடைய அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடைய போக விடுகிறீர். ஹல்லேலூயா. எதுக்கு வந்தாரு, சமாதானத்தை கொடுக்க வந்தார். பீஸ் டு த வேர்ல்ட். உலகத்துல உங்களுக்கு எது தெரியுமா சமாதானம், இயேசு உள்ள இருக்கிறாரு பாரு, அதான் சமாதானம். ஹல்லேலூயா. இங்க சிமியோன் சொல்றான், உம்முடைய அடியேனை சமாதானத்தோடே போக விடுகிறீர். இயேசு எதுக்கு வந்தாரு, உங்க வீட்டில் இப்போ இருக்கு பாருங்க குழப்படி, அதை தூக்கி போட்டுட்டு சமாதானத்தை கொடுக்க வந்தார். சொல்லுங்க, ஆளோட்டியின் கோலை என்ன செய்வார், முறிப்பார். நுகத்தடி என்ன செய்வார், முறிப்பார். மிலாற்ற என்ன செய்வார், முறிப்பார். எல்லாம் உங்களை அடிமைத்தனப்படுத்தி வச்சிருந்த எல்லாத்தையும் முறிச்சு போட்டுட்டு, பீஸ் தட் பாஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லப்படுகிற புத்தி கெட்டாத சமாதானத்தை கொடுக்க தான் கிறிஸ்து உலகத்தில் வந்தார். லைட் டு த வேர்ல்ட், ஜாய் டு த வேர்ல்ட், பீஸ் டு த வேர்ல்ட், நாலாவது ஹோப் டு த வேர்ல்ட். அதே அதிகாரத்தில் அன்னாள் என்ற ஒரு பெண் இருந்தால், வாசிங்க 2:36-38. ஆசேருடைய கோத்திரத்தாளும் பானுவேலின் குமார்த்தியுமாகி அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரயாத்தில் விவாகமானது 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். சரி, ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த வயசு, 84 வயசு, நான் உண்மையா சொல்றேன், ஒரு பேலன்ஸ் எல்லாம் தவறி போகிற ஒரு காலகட்டம் இல்லை, நடக்கிறது கஷ்டப்படுறோம். ஆனால் 84 இயர்ஸ்ல எங்கே வந்து உட்கார்ந்தாங்களாம், தேவாலயத்தில் உட்கார்ந்து. வாசிமா, 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல். எப்படியா, தேவாலயத்தை விட்டு நீங்கவே இல்லை. ஏன்னா ஜெபிக்கிற ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, சொல்லியிருப்பாரு, மா மேசியா வரப்போகிறான். சிமியோன் சொல்லியிருப்பார், எனக்கு சொன்னார் அன்னாள், நான் கிறிஸ்துவை பார்க்காம மறிக்கவே மாட்டேன். உடனே இவ்வளோ சொல்லிருப்பாங்க, உண்மையா ஐயா, நானும் இத்தனை வருஷம் ஜோம் பண்ணுறேன் ஐயா, நானும் அந்த மேசியாவை பார்க்கணும் ஐயா, நான் அதுக்கு தான் ஐயா காத்திருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஜோம். ஆண்டவரே பிதாவே, இந்த மேசியாவை நான் எப்படியாவது பார்க்கணும், பார்த்த அடுத்த நாள் நான் செத்தா பரவாயில்ல, இப்படி நிச்சயமாக அந்த அம்மா என்ன செஞ்சிருப்பாங்க. த கிரேட் ஹோப் ஹேனா ஹேட், அன்னாளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை எது தெரியுமா, மேசியா. அந்த பெண் மேசியா வந்த உடனே என்ன பண்ணாங்களாம், வாசிங்க, இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து, அவளும் அந்நேரத்தில் என்ன கரெக்டா கொண்டு வந்து நிறுத்தினார் பாருங்க. உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் தற்செயலா நடப்பது போல நடந்தாலும் தேவன் அதை நடத்துவார். ஹல்லேலூயா. ரூத் தற்செயலா போன வயல்வெளி யாருடையதா இருந்தது, போவாஸ். பர்ஃபெக்டாக கர்த்தரோட மத்து கனெக்டடாக இருங்க, தற்செயலாக நடக்கிற மாதிரி ஒரு ஆஃபரும் உங்கள் பொண்ணுக்கு லைஃப் ஃபிக்ஸ் ஆயிரும். தற்செயலாக ஒரு பொண்ணை கொண்டுருவார் உங்கள் பையனுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். தற்செயலாக ஒருத்தர் சந்திப்பீங்க, அங்கே ஒரு ஃபேவர் கிடைக்கும், உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் கட்டப்படும். இப்படித்தான் ஜெபிக்கிறவங்களுக்கு தேவன் நடத்துவார். ஹல்லேலூயா. தற்செயலாக அன்னைக்கு வந்தாங்க அந்த அம்மா, யாரை பார்த்துட்டாங்க, மேசியாவை பார்த்துட்டாங்க. அது வரைக்கும் ஜபம் ஜபம் ஜபம், அந்த ஜபம் வீணாகல, ஜபத்துக்கு பதில் வந்தது. ஹல்லேலூயா. ஏசாயா தன்னுடைய புத்தகத்துல எழுதும் பொழுது 6வது வசனம் 7வது வசனம் ஹோப் டு தி வேர்ல்ட் எப்படி என்று எழுதுறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். சொல்லுங்க, அவர் நாமம். Hope to the world. What does the world expect? உலகம் எதை எதிர்பார்க்குது, வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். அந்த அற்புதம் யாரால நடக்கும், அதிசயமான மேசியாவால. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. உலகம் எதை எதிர்பார்க்குது, ஐயோ எங்களை வழி நடத்த யாருமே இல்லை. தேசம் எதை எதிர்பார்க்குது, இன்னைக்கு தேசத்தில் நடக்கிறதெல்லாம் தேவ ஆலோசனையின்படி நடந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு ஆலோசனை கர்த்தர், அவர் தான் ஹோப் டு த வேர்ல்ட்.
வல்லமையுள்ள தேவன், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் கேன்சர்ல இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. ஒரு பெரிய தேவன், வல்லமையுள்ளவர் இருக்கிறாரே, ஒரு வார்த்தை சொல்லி அந்த கேன்சரை சுகமாக்க அவரால் முடியும். அந்த வல்லமையுள்ள தேவன் தான் ஹோப் டு தி வேர்ல்ட், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. ஆனா நம்ம நம்பிக்கை யாரு? ஒரு தேவன், ஒரு நித்தியம். இன்னைக்கு உலகத்துக்கு போய் சொல்லுங்க, பணம் கிடையாது. இந்த சூழ்நிலைமையில தான் நித்தியத்தை குறித்து உலகத்துல நீங்க பேசணும். பணம் கிடையாது. ஒரு நாள் நான் சொல்றேன், காதுல போ தங்கம் போட்டா கேன்சர் வரும்னு சொன்னா யாராவது தங்கம் போடுவாங்க. இருக்கிற தங்கத்தெல்லாம் கலட்டி என்ன செஞ்சிருவாங்க, வீட்டிலே இருக்க வேண்டாம்னு ரோட்ல போட்டுருவாங்க. அப்படி ஒரு நாள் கூட வரப்போகுது. பைபிள் சொல்லுது தங்கத்தை என்ன செய்வாங்களா ரோட்ல. இன்னைக்கு காசை வீசி எறிகிறாங்கல்ல, அது மாதிரி தங்கத்தை வீசி ஏறி ஒரு நாள் வருமா வராதா? நிச்சயமா வரும், பைபிள் சொல்ற மாதிரி. அப்போ நம்ம நம்பிக்கை அவர் நித்திய பிதா, அதிசயமானவர் தான் அவங்க நம்பிக்கை, ஆலோசனை கர்த்தர் தான் அவங்க நம்பிக்கை, வல்லமையுள்ளவர் தான் அவங்க நம்பிக்கை, நித்திய பிதா தான் அவங்க நம்பிக்கை. எல்லாத்துக்கும் மேல சமாதான பிரபு, ஹீஸ் அவர் ஹோப், ஹீஸ் த ஹோப் டு த வேர்ல்ட். இந்த நாட்கள்ல கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ற நீங்க இந்த உலகத்துக்கு சந்தோஷம், உலகத்துக்கு வெளிச்சம், உலகத்துக்கு வழி நடத்துதல், உலகத்துக்கு சமாதானம், இதை சொல்றதுக்கு தான் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தார். கிறிஸ்து இயேசு பிறந்த நாட்களில் ரெண்டே ரெண்டு வாலிபர்கள், ஒரு யோசேப்பு, ஒரு மரியாள், தே அக்செப்டட் காட்ஸ் வில். ரெண்டு முதியவர்கள், சிமியோன் அண்ட் அன்னாள், தே வெயிட்டட் ஃபார் காட்ஸ் வில். கடவுளுடைய சித்த நிறைவேற காத்திருந்தாங்க. எல்லாரையும் சந்தோஷமாய் மாற்றினார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்னைக்கு உங்க கையில அந்த வெளிச்சம் இருக்குது. இந்த வெளிச்சத்தை எடுத்துட்டு போங்க. எத்தனையோ வீடுகள்ல அந்த வெளிச்சம் இல்லை, இந்த வெளிச்சத்தை கொண்டு அந்த வீடுகளில் ஏற்றி வைங்க. எத்தனையோ இருதயங்கள் இருளடைஞ்சு போயிருக்குது. பிளீஸ் டேக் திஸ் அஸ் அ சேலஞ்ச். அந்த இருதயங்களில் வெளிச்சத்தை ஏற்றி வைக்கிறதுக்கு தான் கிறிஸ்து நம்மை அழைத்தார், நமக்காய் பிறந்தார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த வெளிச்சத்தை ஏந்திட்டு போங்க. உங்க வீடுகள்ல அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும். இருக்கிற இடங்கள்ல ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நமக்கு அந்த வெளிச்சம் வந்துச்சு, எனக்கு அந்த வெளிச்சம் வந்துச்சு, உங்களுக்கு அந்த வெளிச்சம் வந்துச்சு. இந்த வெளிச்சம் எனக்குள்ளாய் அடங்கிவிடக் கூடாது. இந்த வெளிச்சத்தை தேடி ஞானிகள் ஆயிரம் மைல்கள் கடந்து வந்தார்களே. பாலைவனத்திலே, அந்த சுடு மணலிலே, அந்த இரவின் பனியிலே, எவ்வளோ கொள்ளைக்காரர்கள், கள்ளர்களால் உண்டான தீமை நான் கடந்து அரண்மனையை தேடி வந்தார்கள். அரசனை வணங்குவதற்கு அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை தேவன் நிறைவேற்றினார். ராஜாவை கண்டார்களே, ராஜாவை கண்டு பணிந்து கொண்டு அவருக்கு வெள்ளை போலம் பொன் தூப வர்க்கத்தை காணிக்கையாய் செலுத்தினார்களே. திரும்பி போகும் பொழுது வழி மாறி வேறு வழியாய் தேவனால் நடத்தப்பட்டார்களே. What a great blessing they had. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தார். வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உலகின் ஒளியே நான் உம்மை ஸ்தோத்திருக்கிறேனப்பா. இந்த ஒளிதான்ப்பா என் வாழ்க்கையில சந்தோஷம். நான் உம்மை கண்டுகொள்ள இருளிலிருந்து என்னை அழைத்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. He is the light to the world and he is the joy to the world. Hallelujah. மேய்ப்பர்களுக்கு சந்தோஷம், ஞானிகளுக்கு சந்தோஷம், மரியாளுக்கு சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாக அவர் பிறந்தாரே. He is the peace to the world. அவர் தான் இந்த உலகத்துக்கு சமாதானம். இப்பொழுது உம்முடைய அடியேனை சமாதானத்தோடே போக விடுகிறேன் என்று சிமியோன் சொன்னது போல, என் அன்பு சகோதரி, இந்த ஆண்டவரை உங்க உள்ளத்துல ஒளியாய் மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொண்டதுனால இப்போ இந்த இடத்திலிருந்து போகும்போது கூட உங்களை சமாதானத்தோடு தேவன் அனுப்புவார். Go with peace. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். இந்த சமாதானத்தை எடுத்துட்டு போங்க. சமாதானம் இல்லாத அந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லுங்க, ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், அவர் சமாதானம் கொடுக்க வந்திருக்கிறார், உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார் என்று சொல்லுங்கள். அதற்கு சாட்சியாய் வாழுங்கள். Hallelujah. எல்லாவற்றுக்கும் மேலாய் He is the hope to this world. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? Hallelujah. Hallelujah. ஐயாவும் திருநாமம்
அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் உம் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் அல்லேலூயா. வலது கரத்தை ஆண்டவருக்கு நேரா உயர்த்திக் கொள்ளுங்க. சொல்லுங்க, லைட் டு தி வேர்ல்ட், joy to the world, peace to the world, hope to the world. அதுதான் இயேசு ராஜா. இன்னைக்கு இந்த நாளையும் நீங்க கையில எடுத்துட்டு போறீங்க. இத சும்மா உங்களுக்குள்ள வச்சுக்காதீங்க, யாருக்காவது கொடுங்க. இந்த உலகத்தில் உள்ள கலங்கிடும் மாந்தர்களுக்கு, கண்ணீரில் தவிக்கிறவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் பேரொளி, இந்த விடுதலையின் பேரொளி, இந்த மகிழ்ச்சியின் பேரொளி, இந்த நம்பிக்கையின் பேரொளியை எடுத்து போய் சொல்லுங்க. அவர்களையும் மந்தைக்குள்ள சேருங்க. அன்பின் பிதாவே, இந்த வேளையில எங்களை உடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கையாய் நீர் பிறந்தி இந்த இரட்சகரை கண்டுகொள்ள கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில உங்க வெளிச்சம், உங்க சந்தோஷம், ஆண்டவரே உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய சமாதானம் இருப்பது போல இவர்கள் இந்த மாதம் முழுவதும் யார் யார் குடும்பங்களுக்குள் கடந்து சென்று இதை சொல்லுகிறார்களோ எல்லா குடும்பங்களுக்கும் நம்பிக்கையின் சந்தோஷம் பிறக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இரட்சகருடைய பிறப்பை நாங்கள் அடக்கி கொள்ளாதபடிக்கு எல்லோருக்கும் எடுத்து சொல்ல எங்களுக்கு அனுக்கிறக செய்யுங்க. அந்த மேய்ப்பர்கள் ஏழை ஜனங்கள் போய் எல்லா இடத்திலும் பிரஸ்தாபம் பண்ணினார்களே, அது போல உண்மை பிரஸ்தாபிக்க உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிறக செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு கூட அனுப்புவீராக. இந்த ஆண்டின் இறுதி நாட்களில் அதிகமாய் உண்மை தேட, உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. நாங்கள் திரும்ப சந்திக்கும் பொழுது புதிய ஆண்டுக்குள் புது மகிழ்ச்சியோடு சந்திக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. சகல துதிகன மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இயேசுவின் இயக்கம் என்ற ஊழியம், இயேசுவின் அன்பையும் இயேசுவின் வார்த்தையும் பூமியின் கடைசி மனிதனுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற தரிசனத்தோடு ஸ்தாபிக்கப்பட்டதாகும். சகோதரர் டாக்டர் ஆண்ட்ரூ தேவ், சகோதரி டாக்டர் ஜெயராணி ஆண்ட்ரூ தேவ் குடும்பமாய் செய்து வரும் இவ்வூழியங்களின் மூலம் நற்செய்தி கூட்டங்கள், எழுப்புதல் முகாம், குடும்ப முகாம், வாலிபர் ஊழியங்கள், பெண்கள் ஊழியங்கள், சிட்டிலைட் ஜபக்குழுக்கள், புத்தக ஊழியம், ஒளி ஒளி நாடாக்கள், மருத்துவ சேவை இவைகளோடு வேதாகம பயிற்சி கல்லூரி என 10 வகை ஊழியங்கள் இவ்வியக்கத்தின் மூலம் நடைபெற்று வருகின்றன. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பைபிள் கால்ஸ், 4/557 வலையாபதி சாலை, முகப்பேர் ஈஸ்ட், சென்னை 37, இந்தியா. கான்டாக்ட் நம்பர் 9192448080, 9189393977739. Our email ID biblecalls@gmail.com. Our website www.thejesusmission.in, www.biblecalls.com. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம்: பைபிள் கால்ஸ், அக்கவுண்ட் நம்பர் 1890102000168, ஆக்சிஸ் பேங்க், சென்னை 7, IFS கோட் UTIB
0018 எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காண தவறாதீர்கள். வெப்சைட் www.BibleTV.TV. இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.